ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ டிரைவிங் லைசன்ஸை நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போகும்போது மிஸ் ஆகிட்டு அப்படின்னா அதை நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு அப்படி ஒரு 10-12 நாள் கிட்ட ஆயிரும். ஸோ நம்ம இருந்த இடத்துலையே ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும் நம்ம இதை எப்படி எடுக்கிறதுங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ மொபைல்லையும் சரி, பிசிலையும் சரி, இதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அது எந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி எடுக்குதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் இப்போ தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லா பதிவுகளும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மட்டும்தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ கூகுள் க்ரோமில் digilocker.gov.in டைப் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய அஃபிஷியல் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜ் உங்களுக்கு இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட ஒரு பேஜ். நம்ம டிரைவிங் லைசன்ஸை இதில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேஜை வந்து கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மொபைல் நம்பர், நம்மளுடைய ஆதார் கார்டு, நம்மளுக்கு மொபைலுக்கு வரைய ஓடிபி, இது எல்லாமே கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதை நம்ம தெளிவாக இதை பார்த்துக்கிடணும். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரைட் கார்னரில் இருக்கக்கூடிய அந்த சைன்இன் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண பிறகு கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸான நம்ம லைசன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸுக்குள்ளே போக முடியும். ஸோ அதை தெளிவாக நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறனால நெக்ஸ்ட்டு பேஜுக்கு த்ரூவாக வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ரைட் கார்னரில் குயிக் லிங்க்ஸில் கெட் யுவர் டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு கொண்டு போயிடும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 4 டீட்டெயில் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம், கரெக்ட் நேம் கொடுக்கணும், ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்குதோ. செகண்டு டேட் ஆஃப் பர்த்து, கரெக்டாக டேட்டு, மந்த்து, இயர் அப்படிங்கிற சீரியலில் கரெக்டாக கொடுத்துக்கிடணும். தேர்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெளிவாக கொடுத்துக்கிடணும். டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை தெளிவாக கொடுக்கணும். அப்படி அதை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பக்கத்தில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க. பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸில் டிக் மார்க் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நேரடியாக டவுன்லோட் ஆயிரும். அப்படி டவுன்லோட் ஆகக்கூடிய இ சர்டிஃபிகேட்டை நீங்கள் நேரடியாக உங்களுடைய மொபைல்லையோ அல்லது பிசிலேயோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஜேபிஜி ஃபார்மெட்லேயோ இல்லைன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்லேயோ டவுன்லோட் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்படி எடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை இ சர்டிஃபிகேட் அப்படி சொல்லுவாங்க. ஒரிஜினல் மாதிரி இருக்கக்கூடிய டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் மத்திய அரசால் தரப்பட்ட இந்த வெப்சைட் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்து கொண்டு போகிற இடங்களில் ஏதாவது மிஸ் ஆகிட்டுன்னு உண்டுமானா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 10th சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னா அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஐ பட்டன் ப்ரெஸ் பார்த்துக்கோங்க. மேலும் ஆல்ரெடி நம்ம வந்து டெத் சர்டிஃபிகேட்டு இறக்கும்போது தான் சர்டிஃபிகேட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் போடுற கமெண்ட்ஸை பார்த்து தான் நம்மளுடைய சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு கல்பாக இருக்கும். இன்னொரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.